அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கிருஷ்ண பக்தியை பற்றி பார்ப்போம். அனன்யாச்சிந்தயந்தோமாபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். ஒரு பிராமணர் தினமும் வீதி வழியாக கிருஷ்ண பஜ கோவிந்தம் பாடல்களை பாடியபடி வீடு வீடாக சென்று உஞ்சவிருத்தி பெற்று உண்பவர். ஒரு நாள் வீதி வழியாக அவர் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது 10 வயது சிறுமி அவரிடம், என் வீட்டுக்கு வருகிறீர்களா, உங்களுக்கு அன்னமிட காத்திருக்கிறேன் என அழைத்தார். அவர் அந்த சிறுமியை உற்று பார்த்தார். அவள் கிழிந்த ஆடையை நேர்த்தியாக தேய்த்து அழகாக உடுத்தியிருந்தார். ஏழ்மையிலும் பாய்மனம் கொண்ட அழகான முகம். அவர் சிறுமியிடம், யாரம்மா நீ, என்னை உன் வீட்டுக்கு அழைத்த காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு சிறுமி, சுவாமி, நான் தினமும் உங்களது கிருஷ்ண பஜனைகளை கேட்டு ரசிப்பேன். இப்படி டெய்லி கேட்டு கேட்டு மனப்பாடமே ஆயிற்று. அதனால் உங்களை குருவாக நினைத்து எங்கள் வீட்டுக்கு உணவருந்த வாருங்கள் என அழைக்கிறேன். அவளது பேச்சில் இருக்கும் அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சிறுமியின் இல்லத்திற்கு சென்றார் அவர். சின்ன குடிசை மிகவும் சுத்தமாக வைத்திருந்தார்கள். அந்த சிறுமியின் பெற்றோர்கள் நெசவாளர்கள். அந்த நேரம் அவர்கள் சந்தைக்கு சென்றிருந்தார்கள். இந்த சிறுமிக்கென ஒரு சிறிய நெசவு இயந்திரத்தை வைத்திருந்தார்கள். சிறுமியின் இல்லத்திற்குள் நுழைந்ததும் அந்த சிறுமி அவளது பாதங்களுக்கு பூக்களால் பூஜை செய்த பின் தான் வைத்திருந்த உணவு பாலும் பழமும் சாப்பிட கொடுத்தாள். அவளது அன்பான உபசரிப்பால் ஆனந்தமாக உணவருந்திய அவர் அவளது நெசவு இயந்திரத்தின் அருகே சிக்கலான நூல்கள் அருந்து அங்கங்கு கிடப்பதை பார்த்து, அம்மா, இந்த சுத்தமான வீட்டில் இந்த சிக்கலான நூல்கள் எல்லாம் குப்பை போல் இருக்கிறதே என கேட்டார். சிறுமி, ஐயோ சாமி, அது குப்பை இல்லை, எல்லாம் கண்ணன் தன் பிஞ்சு கைகளால் அறுத்து அறுத்து எரிந்த நூல்கள். என்னமா சொல்கிறாய், கண்ணன் அறுத்த நூல்களா? சிறுமியோ, ஆமாம் சுவாமி, நான் தினமும் நீங்கள் பாடிய கிருஷ்ண கீர்த்தனைகளை பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்றுவேன். அப்பொழுது கண்ணன் சிறு குழந்தையாக இங்கு வருவான். நான் சொல்ல சொல்ல கேட்காமல் என் பாட்டை ரசித்தபடியே இந்த நூல்களை அறுத்து அறுத்து எரிவான். பின் மறைந்து விடுவான். இதனை கேட்ட அவர் திகைத்து, இத்தனை நாள் நான் பாடிய பாடலுக்கு வராத கண்ணன், நான் பாடியதை கேட்டு மனப்பாடம் செய்த இந்த சிறுமி பாடியதை கேட்டா வந்திருப்பார். சரி, பார்த்து விடுவோம். அதை அந்த சிறுமியை பார்த்து, அம்மா, நீ இப்பொழுது பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்று, கண்ணன் வருகிறாரா என்று பார்ப்போம் என்றார். சிறுமியும் பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்றினார். சலந்தி கட்டி ஓடி ஓடி வாயோ, எந்தன் தாமரை கண்ணாடி ஆடி வாயோ, உந்தன் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள், உந்தன் திவ்ய நாமம் பாடி பாடி வந்தோம். சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ, எந்தன் தாமரை கண்ணாடி ஆடி வாயோ. சிறுமி சந்தோஷமாக கத்தினார், சுவாமி, கிருஷ்ணர் வந்துவிட்டார், இங்கே என் கண்களுக்கு யாரும் தெரியவில்லையே என அவர் சொல்ல, சிறுமி கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, என் குருநாதருக்கு ஏன் நீ தெரியவில்லை என கேட்டார். உன் குருநாதர் தன் வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே எனது கீர்த்தனைகளை பாடுகிறார். அதில் பக்தி பாவம் உள்ளன்பு எதுவுமே இல்லை. அதனால் அவர் கண்ணுக்கு நான் தெரியவே மாட்டேன் என்றார் கிருஷ்ணர். கிருஷ்ணன் சொன்னதை அப்படியே சிறுமி தன் குருவினிடம் சொன்னார். அவர் அந்த சிறுமியிடம், நான் உன் குருதானே, எப்படியாவது எனக்கு கண்ணனை காண செய்யேன் என்றார். குரு சொன்னதை கேட்ட மாயக்கண்ணன் சிறுமியிடம், தோழியே, நீ பாடு, உன் பாடலில் ஆடிக்கொண்டே நூல்கள் அறுத்து எறிவேன். நூல்கள் அறுவது மட்டும் அவர் கண்களுக்கு தெரியும்படி செய்கிறேன். இதுவும் நீ அன்பாக கேட்டதால் தான் செய்கிறேன். நீ பாடு என்றான் கண்ணன். கிருஷ்ணன் சொன்னதை குருவிடம் சொன்னான். அவரும்
சரி நீ பாடம்மா, இந்த பாவி அதையாவது பார்த்து புண்ணியம் தேடிக்கொள்கிறேன் என்றார். சிறுமி பாட ஆரம்பித்தவுடன் நூல்கள் தானாக அருந்து விழுவதை பார்த்தார் அவர். அப்படியே பரவசமாகி தான் செய்த தவறுக்கு கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு சிறுமியையும் வாழ்த்தி வீதியில் பாடிக்கொண்டே சென்றார். இப்பொழுது அவரது கைகள் யாசகம் கேட்கவில்லை. உண்மையான பக்திக்கு மட்டும் கட்டுப்படுபவன் கிருஷ்ணன். மாதவ மா